இயர் 2020 2020 ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2020ல் முதல் மாதம் ஜான்வரி மந்த் 2020, அந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் டீச்சலாக பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டீச்சலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நியூமராலஜி பலன் ஆல்ரெடி அப்லோடட், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள பலன்களை தெரிஞ்சுங்க. மகரம், மகர ராசி 2020. இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து விரைய சனி, ஏழரை சனி. இந்த ஏழரை சனி வந்து கிட்டத்தட்ட இன்னும் வந்து 5 வருஷம் இருக்க தான் போகுது. பட் அதை நினச்சி இங்கே கவலைப்பட வேண்டாம். மகர ராசிக்கு அதிபதி யார்? சனி. இப்போ சனியால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பெருசாக இல்லை. இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு முதல் சுற்று ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மகரத்தில் இது வரைக்கும் விரைய சனியாக இருந்து நிறைய விரயங்கள், இழப்புகள், சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ, சில பேருக்கு விபத்து. இந்த மகர ராசி உள்ளவங்களாம் இந்த மெயினாக இந்த 16-24 வயசுக்குள்ளே, குறிப்பாக நான் சொல்கிறேன், இந்த 16-24 இயர்ஸில் மகர ராசியாக இருந்தால் இந்த கடந்த காலங்கள்லாம் பார்த்தா விபத்து, வண்டியில் போய் கீழே விழுறது, புதுசாக பைக் வாங்கிங்கன்னா அடிப்படை, இதெல்லாம் பலன்கள் உண்டு. ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஜனவரி மாதத்தில் என்ன சொல்ல வரோம், ஜான்வரி 2020ல் உங்களுக்கு வந்து இந்த ஆண்டுடைய பலனை பொறுத்த வரைக்கும் முதல் மாதம் ஜனவரி மாதத்தில் புதன் 13ஆம் தேதி புதன் இடம் மாறுறார். ஸோ 13th of January வந்து புதன், 9th of January சுக்கரன். சுக்கரன் எங்கே இருப்பார்னா மகரம்லேருந்து கும்பத்துக்கு போயிடுவார். சுக்கரன் வந்து வாக்குஸ்தானம். 13ஆம் தேதி ஜனவரி மாதம் புதன் வந்து மகரமில், அதே 15ஆம் தேதி ஜனவரி மாதம் சூரியன் வந்து மகரமில, அதுதான் மகர சங்கராந்தி. புதன் சூரியன் வந்து மகரமில், மகரத்துக்கு ரெண்டாவது வீட்டில் வந்து சுக்கரன், சனி வந்து 24ஆம் தேதி சனியுடைய பெயர்ச்சி மகரம் உள்ளே வந்துடும், ஜென்ம சனியாக வருவார். அந்த வீட்டுக்கு அதிபர் அந்த வீட்டிலேயே வரும்போது உங்களுக்கு இன்னும் பலம் அதிகம், உங்களுடைய ராசிகளெலாம் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு கான்ஃபிடென்ஸ், தைரியம் ஜாஸ்தி கொடுத்துரும். குரு வந்து 12 விரைய குரு, சுப விரைய குரு. குரு எப்பவுமே சுபகிரகங்களாக சுப விரயங்களை கொடுத்துருவார். செவ்வாய் வந்து 11 ஜனவரி மந்த் ஃபுல்லாக இருக்கார். 11ங்கிறது வந்து உங்களுக்கு லாப வீடு. மகரம்க்கு 4ஆம் இடத்துக்கு அதிபன், அதாவது லார்ட் ஆஃப் 4 & 11, 4 & 11 அதிபன் வந்து இந்த 11ல் இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ 11th ஹவுஸில் மார்ஸ் இருக்கிறது என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெயின்ஸ், என்னென்ன கெயின் கொடுப்பார் உங்களுக்கு வந்து, சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, பூமி வாங்குறது, ப்ராப்பர்ட்டியை விற்கிறது, ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸில் டீல் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கெயின் இருக்குது. மெடிசன் ரிலேட்டாக பிஸ்னஸில் உங்களுக்கு கெயின் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக. ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு இந்த மார்ஸ் 11th ஹவுஸ் இருக்குது ஜனவரி மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு பிஸ்னஸ் கெயின்ஸ் கிடைக்கும். ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் தொழில், லாபம், வருமானம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஜான்வரிலேருந்து நம்ம வந்து செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு, மெயினாக வந்து 30 இயர்ஸ் அபவ் செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள். முதல்ல உங்கள் பிறவி ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கார், உங்களுக்கு என்ன லக்னம், என்ன தசாபுத்தி, நீங்கள் ஃபேவரான தசாபுத்தியில் இருக்கீங்களா இல்லை அன்ஃபேவரபிள் தசாபுத்தியில் இருக்கீங்களா செக் பண்ணுங்கள். lifehoroscope.in உள்ள போங்க. உங்களோட பிளானடரி பொசிஷன்ஸ்லாம் செக் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது துஷ்ஸ்தானங்கள் இருக்கா, இல்லை ஏதாவது நெகட்டிவாக பிளான் பொசிஷனாக இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது, ராகு சனி இது மாதிரி ஏதாவது கனெக்டிவிட்டியில் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த கோச்சார டிரான்சிட்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஜான்வரி மந்தில் ரொம்ப கிளியராக நீங்கள் பார்க்கணுன்னா முதல்ல கரியரில் சேஞ்ச் எதிர்பார்க்குறவங்களும் சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் கிடைக்கும் அப்படின்னா சனியுடைய பார்வை 10ல் விழும். சனி வந்து 24th of January உள்ளே வந்துட்டாருனா அவருடைய பார்வை 10ல் பதிப்பார், அவருடைய பார்வை 7ல் பதிப்பார். 7 & 10 அப்படிங்கிறது என்ன இண்டிகேஷன், 7 & 10 அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஹவுஸ், உங்களுடைய கரியர் ஹவுஸ், உங்களுடைய லைஃப்பில் வந்து உங்களுடைய தொழில், உங்களுடைய கர்மா, இது சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு வந்து இந்த 7 & 10 தான் கொடுக்கும். அந்த ரெண்டு இடத்துலையும் சனியுடைய பார்வை பதிக்கும் போது நீங்கள் வந்து வாழ்க்கை ரீதியாக, வேலை ரீதியாக என்ன மாற்றங்கள் வேணுமோ அந்த மாற்றங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ப்ளஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. ரெண்டாவது விஷயம், எஜுகேஷன், உங்களுக்கு வந்து மாணவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கல்வியில் வந்து ஒரு உயர்வு வேணும், வேறு நாட்டில் போய் படிக்கணும், வேறு ஊரில் போய் படிக்கணும், கோர்ஸ் நான் நினச்சபடி படித்து முயற்சி நல்ல ஒரு வேலையில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன் வந்து 13th of January உள்ள அந்த அந்த மகரமுக்கு வரும்பொழுது உங்களுடைய எண்ணங்களை தெளிவு பிறக்கும், உங்கள் ஐடியா வந்து ஃபோக்கஸ் ஆகும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதனால் வரக்கூடிய நன்மைகளும் உண்டு. ஸோ 13th of January இந்த புதன் இடம் மாறும்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு கெயின், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இது செகண்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நான் மெயினாக சொல்கிறது, சூரியன் வந்து மகரம் உள்ளே வருவார். எப்போ வரார்னா 15th of January. ஸோ 15ஆம் தேதி ஜனவரி மாதம் சூரியன் உள்ளே வரும்பொழுது அரசு சார்ந்த துறையில் உள்ளவங்க, அதிகாரத்துறையில் உள்ளவங்க, இல்லை நீங்கள் ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் சீனியர் பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷனாக வெயிட் பண்ணீங்க, க்ரோத்காக வெயிட் பண்ணால் அதெல்லாம் உங்களுக்கு த்ரூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் மகரமை பொறுத்த வரைக்கும். செவ்வாய் வந்து நான் சொன்ன மாதிரி 11th ஹவுஸில் மார்ஸ் இருக்குது, சகோதர சகோதரிகளுக்கு மூலிமா நிறைய கெயின் கிடைக்கிது, வருமானம் கிடைக்கிது, லாபம் கிடைக்கிறது, இல்லை நல்ல ஒரு லிங்க் கிடைக்கிறது, கான்டாக்ட்ஸ் பெருசாகிறது, பூமி யோகம் கிடைக்கிறது, பரம்பரை சொத்துலேருந்து பாகப்பெருமையாக வர்றது, இதெல்லாம் வந்து செவ்வாய் கொடுத்துரும். மகரமுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி, மெடிசன், பார்மா இண்டஸ்ட்ரிலாம் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது. ஸோ மகரம் ஆல்மோஸ்ட் சுக்கரன் செகண்ட் ஹவுஸில் வேறு இருக்காருங்க. 9th of January சுக்கரன் 2ஆம் இடத்துல வந்தார்னா இந்த மகரமுக்கு சுக்கரன் பாருங்கள் தொழில் கிரகம். ஸோ லார்ட் ஆஃப் 10,
கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு, கலைத்துறையில் ப்ரொடியூசராக இருக்கிறவங்களுக்கு, படம் முதலீடு போடக்கூடியவங்களுக்கு, இவங்களெல்லாம் மகரமுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து இன்னும் ஃபேவராக இருக்குது. ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் ஜான்வரி மந்தில் சனி ஒன்ஸ் உள்ளே வந்துட்டார்னா குரு பன்னெண்டு பற்றி கவலைப்பட தேவையில்லை. சனி உள்ளே வந்துட்டார்னா எல்லா கோள்களும் இந்த முதல் பகுதியிலே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட எல்லா வரிசையாக 5 வீடுகள் போகிற வரைக்கும் மடமடன்னு உங்களுக்கு வந்து என்னென்ன நல்லது நடக்கணுமோ அத்தையும் நடக்க ஆரம்பிச்சு, எல்லா துறைகளிலையும் நடக்க ஆரம்பிச்சிடும், எல்லா விஷயங்களையும் நடக்க ஆரம்பிச்சிடும். திருமணத்துக்கு ஏதாவது ஃபேவராக இருக்குமானா மகரம் வந்து குருவை விட சுக்ரன் ரொம்ப முக்கியம். ஏன்னா மகரம்க்கு வந்து குரு வந்து ஒரு ஃபேவரபிள் பிளானட் கிடையாது, பட் சுக்ரன் ஃபேவரபிள் பிளானட். சுக்ரன் என்ன பண்ணுவானா செகண்ட் ஹவுஸில் 9th of January போனால் சுப பேச்சுக்கள் ஆரம்பிக்கலாம், அழகாக முடிக்கலாம். சனி வந்து சனி பார்வைப்பட்டாலும் சனி கெடுதலான பார்வை கிடையாது. ஸோ யோசித்து நிதானத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சனி கொடுத்துருவார். மகரம் முதல் சுட்டு நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சில கவனங்கள் நான் கொடுத்துறேன். லிஸ்ட்டு ஜென்மனி சனி வந்தால் மதியில் அதாவது உங்கள் புத்தியில் வந்து குழப்பம் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், டைவர்ஷன்ஸ் வரும், தப்பான நட்பு கூட கிடைக்கலாம். நான் சொல்கிறது 30 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு தொழில் பண்ணலாம் நீ பெரிய ஆளாக அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஊக்கப்படுத்தலாம் யாராவது. அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை என்டர்டெயின் பண்ண வேண்டாம், இல்லைனா நீங்கள் அதை நம்பவும் வேண்டாம். 20 வயசில் தொழில் பண்ணி நீங்கள் வந்து அதை லாஸ் பண்ணிவிட்டு அந்த கான்ஃபிடன்ஸை இழந்துட வேண்டாம். இன்னொன்று பொருளாதாரத்தை வந்து இழக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஜென்ம சனி வரும்போது என்னென்னா மனசில் வந்து பயங்கர ஆசையை உண்டு பண்ணும், யாரையாவது சொன்னால் அதை நம்ப வைக்கும், அந்த நம்பிக்கையில் போய் ஏதாவது தவறான செயல்கள் படுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுங்க. ட்ராவல் பண்ணும்போது கேர் எடுங்க, வெஹிக்கிளில் போகும்போது கவனமாக இருங்க, யாருக்கிட்டையும் வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திக்க வேண்டாம். கோபத்தை குறைங்க, கோபம் ஜாஸ்தி வரும் கோபத்தை குறைங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், கொஞ்சம் காமாக இருங்க, எந்த முடிவாக இருந்தாலும் யோசிச்சுடுங்க. இதெல்லாம் ஃபேவராக இருக்குது. மகரம் ஃபஸ்ட் ஆஃப் அதாவது இந்த முதல் சுற்று நடக்கிறவங்க மட்டும் கேர் எடுங்க, மற்றவங்களுக்கு வந்து வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு ஆண்டாக 2020 அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்தை உள்ள கோள்களுடைய நிலைகளை வச்சு ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகமில் இதே மாதிரி கோள்களுடைய அமைப்பு இருக்கா, யோகங்கள் இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோச்சார நகர்வுகள். இப்போ கோச்சார நகர்லாம் ஒரு ஒரு பிளான்ட்டும் ஒரு ஒரு ஹவுஸில் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் அந்த டிரான்சிட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். தசாபுதி நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்துக்கு வலுவாக இருந்து இந்த டிரான்சிட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணும். தசாபுதி ஒரு வீக்காக இருக்குது, தசை நல்ல திசையில் இல்லை, நீங்கள் யோகமான திசையில் இல்லை, பாவ திசையில் இருக்கீங்க, இல்லை மத்தியமான திசையில் இருக்கீங்கன்னா அந்த திசைக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கோச்சார நகர்வுகளுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா தசாபுதி வலுவாக இருந்தால் 80-90% கூட வேலை செய்யும். தசாபுதி வீக்காக இருந்தால் அது 10-20% தான் வேலை செய்யும். ஸோ இந்த கேல்குலேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது தான் அது புரியும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த பிரமிட்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பிரமிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிமூவல். வாஸ்துக்காக இருந்தாலும் பிரமிட்ஸ் யூஸ் ஆகுது. பர்சனல் பிரமிட்ஸ் அப்படின்னா ஒரு லக்கி கார்டு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு லக்கி கார்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கேஷ் பாக்ஸ் பிரமிட், கார் பிரமிட், ஹவுஸ் ப்ரொடெக்ஷன், வீடோட ப்ரொடெக்ஷன் பிரமிட். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக வரணும்னா அதுக்கும் சில ப்ரேயிங் பிரமிட், விஷிங் பிரமிட், விஷ் மிஷின், அந்த மாதிரி சில பிரமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து lifehoroscope.in அப்படின்ற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு பிரமிடும் என்னென்ன, அதோடய நேம், அதோடய டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னுடைய ஒரு வாய்ஸில் உள்ள ஒரு வீடியோவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்க. அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். பிறகு உங்களுக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் lifehoroscope.in அந்த சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரமிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாலேஜாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதோடைய எனர்ஜி, அதோடைய கெயின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பிரமிட்ஸை பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் நான் வாஸ்து பற்றி கேட்குறாங்க, தப்பான ஷேப்பில் இருக்குது வாஸ்து, ஃப்ளாட் சரியில்லை, வாசல் சரியில்லை. ஒரே ஒரு பிரமிட் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு அல்லது உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு பிரமிட் சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி, மெயினாக எனர்ஜைஸ் பண்ணி ஒரு பிரமிடை வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடைய எனர்ஜி வந்து அது வேல்யூ பண்ணும். இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது கன்சல்டேஷன். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னுடைய கரியர் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியல என்னோடய 2 நம்பர் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.